அஸ்ஸலாமு அலைக்கம், வெல்கம் டு டுடே ரெசிபி. டுடே ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கு பின்னாடி நான் ஒரு மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். வெனிலா எசன்ஸு ஆட் பண்ணதுக்கு பின்னாடி நல்லா ஒரு கிளறு கிளறி விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, இப்போ நாம் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பினஞ்ச மாவு வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு பாருங்கள், எந்தளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து ஒரு சின்ன சைஸாக எடுத்து இப்போ வந்து ரோல் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி மெத்தடில் செய்யுங்க, நான் செய்கிற மெத்தடில் உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ நீங்கள் அதே மாதிரி வந்து கூட டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது பார்க்கவும் அழகாக இருக்கும். நீங்கள் உருண்டையாக கூட செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம், ரவுண்ட் ஷேப்பில் கூட. நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சுருக்கேன், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்குன்றதுக்காக. இது ரொம்பவும் சிம்பிள் தாங்க. மாவு வந்து ரொம்பவே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செஞ்சுக்கோங்க, ரொம்பவும் பெருசாக செய்யாதீங்க. ஏன்னா நம்ம வந்து எண்ணெயில் போட்டு இதை பொரிச்சு போகிறோம், அப்போ உருண்டைலாம் நமக்கு வேகாமல் போயிடும். இப்போ இதே மாதிரி மெத்தடில் நம்ம எல்லாத்தையுமே வந்து எல்லா மாவையும் இதே மாதிரி நாம் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த ரோல் மெத்தடில் உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் ரவுண்டு ஷேப் கூட போட்டுக்கோங்க. அப்புறம் நான் இன்னொரு மெத்தடும் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன்.
பண்ணாமல் கொஞ்சோண்டு வந்து மாவை வந்து எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு பின்னாடி நம்ம ஒரு ரொட்டி கட்டையை வச்சு நல்லா வந்து ஒரு திக்னஸாக வந்து திரட்டிக்கலாம். திரட்டினதுக்கு பின்னாடி நான் வந்து ஃபோராக வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கு பின்னாடி நாம் வந்து நாளையும் வந்து ஒரே மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் பண்ணுறது மாதிரியே பண்ணுங்க, நான் செய்கிற மாதிரியே செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அடுக்கினதுக்கு பின்னாடி இப்போ வந்து நம்ம மறுபடியும் வந்து இதே மாதிரி நகர்த்திக்கலாம். இதே மாதிரி நாம் வந்து ஒரு அஞ்சு தடவை வந்து நம்ம வந்து நகர்த்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம நகர்த்தும் பொழுது நல்லா வந்து ஃப்ளஃபியாக வரும், நல்லா அடுக்கடுக்காக வரும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் பொழுது. இதுக்காக வந்து நான் இந்த மெத்தடில் வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி ப்ரெஷர் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இதே மாதிரி வந்து நம்ம நெருட்டிக்கலாம். அடுத்தது ஓரங்களில் வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கு பின்னாடி இதை வந்து ஒரு ஷேப்பாக வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்துருக்குது. இதை வந்து நான் வந்து 8 பிட்டாக வந்து நான் வந்து போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஷேப் வருதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா வந்து ஃப்ளஃபியாக நமக்கு வந்து நல்லா உப்பி வரும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் வந்து ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு பின்னாடி இதுக்கு வந்து நம்ம வந்து மிதமான சூடில் தான் வந்து நம்ம வந்து இதை வந்து பொரிச்சு எடுக்கணும். ரொம்பவும் அதிகமாக வந்து எண்ணெய் வந்து காயக்கூடாது. இப்போ ஒவ்வொன்றா நம்ம போட்டுடலாம். ஏன்னா இது வந்து எண்ணெயில் போட்டதும் கருகக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்புறம் ரொம்பவும் சீக்கிரம் வெந்துடும், மேலையெல்லாம் உள்ளுக்குள்ளார வேகாமல் போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். கடாயில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு வந்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சதை எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பொரிச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உப்பி மேலே வருது பாருங்கள். இது ஒரு மெத்தடுங்க. நமக்கு வந்து கோவா வந்து ஆட் பண்ணியிருக்கனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சிம்பிளான மெத்தட் தான். ஒரு சிலர் வந்து பால் பவுடர் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து கோவாவில் வந்து நான் வந்து ஆட் பண்ணி நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆனதுக்கு பின்னாடி நம்ம எடுத்துடலாம். எடுத்து நம்ம அப்படியே வந்து ஜீராவில் வந்து ஆட் பண்ணிட போகிறோம். இதை வந்து நம்ம வந்து சூடாக இருக்கும்பொழுதே ஜீராவில் வந்து ஆட் பண்ணும்பொழுது நல்லா வந்து ஊறிடும். இதே மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் இப்போ பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணுங்கள். நமக்கு வந்து அப்போ தான் நல்லா ஊறிடுவோம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே சிம்பிளாக வெறும் ரெண்டே பொருளை வச்சு நம்ம வந்து சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம புதிய ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்கு வரும்.